ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த பிளாகின். இந்த வீடியோவில் இந்த யூடியூப் ஜாயின்னா என்ன, எந்த பர்பஸ்க்காக யூடியூப் வந்து அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அதை ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதையும், நம்ம சேனலோட ஒரு அப்டேட் இருக்குது, அதையும் நான் கடைசியாக சொல்கிறேன். கிரியேட்டர் யூடியூப்பில் வந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சில வழிகள் இருக்குது. ஒன்று, இந்த வீடியோவில் ஆட்ஸ் ப்ளே ஆகும், இல்லை சூப்பர் சாட், அதுக்கப்புறம் வந்து பெய்ட் ப்ரொமோஷன், அது வந்து வெளியேருந்து வரும், இந்த யூடியூப்குள்ள வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஃபோர்த் விஷயம்னா வந்துட்டு இந்த ஜாயின் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாயின் அப்படிங்கிறது யூடியூப் சேனலில் நம்ம ஒரு மெம்பராக ஆட் ஆகிறது. இது மூலமாக ஒரு சப்ஸ்கிரைபர் வியூவருக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த சேனல் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கனெக்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஸ்க்காகவே சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைவ் வருவாங்க, மெம்பர்ஷிப் லைவ் வருவாங்க, அதுக்கப்புறம் வீடியோஸ் பண்ணுவாங்க, தென் கம்யூனிட்டி போஸ்ட், ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுக்கான ரிப்ளை. இப்போ நீங்கள் ஒரு வீடியோக்குள்ளே ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மெம்பராக அந்த வீடியோக்கோ இல்லைனா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்லையோ லைவ்லையோ ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, மெம்பர் அப்படிங்கும் போது அவங்களுக்கான தனி நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். மெம்பரில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு யூடியூபர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பிளான் அப்படிங்கிறது மந்த்லியான அந்த யூடியூபருக்கு நம்ம ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். அவர் மெம்பர்ஷிப் வந்து செட் பண்ணுறாரு அப்படின்னா அதில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிற போது அவருக்கு மந்த்லி மந்த்லி வந்து 70 rupees வந்து நம்ம வந்துட்டு அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணணும். அவங்க வந்து கூகுள் கூகுள் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கூகுள் எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட் ஒரு 80% 70% வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைபர் அந்த கிரியேட்டருக்கு வந்துட்டு டேரெக்டாக போய் சேரும். ஜாயின் மெம்பர்ஷிப்பில் எவ்வளோ மாதம் நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து ஒரு மெம்பராக இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பேஜஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு பேஜ் இருக்கும், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், அப்புறம் வந்துட்டு கண்டினியூவாக ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பேஜஸ் வரும். இந்த பேஜஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த பேஜ் மூலமாக நீங்கள் எவ்வளோ மாதமாக அந்த சேனலில் நீங்கள் மெம்பராக இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த கிரியேட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இது. டிஃபால்ட்டாக சில பேஜஸ் கொடுப்பாங்க, இல்லைனா அவங்களே ஓனாக கஸ்டமைஸ் பண்ணி சில லோகோஸ் மாதிரி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஒன் டைம் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா மந்த்லி மந்த்லி பே பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் எந்த மாதம் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த மாதம் நீங்கள் கட்டலாம். நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அப்படியே லீவ் ஆகிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கமாண்டர் ரிப்ளேக்காகலாம் வந்துட்டு ஒரு ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய சேனல்ஸ்க்கு நீங்கள் ஜாயினில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ஒன்றும் அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அதை பொறுத்து பிராண்ட்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் நிறைய விஷயங்கள் வரும். பட் ஒரு சின்ன சேனலுக்கு வந்துட்டு வெறும் ஆட்ஸை நம்பி மட்டுமே உட்காந்துட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷன்ஸும் வரலாம். பட் சில சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டான பெய்ட் ப்ரொமோஷனாக இருந்தால் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. சும்மா அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக எதை வேணால் நம்மளால் பேச முடியாது, எதை வேணால் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஜாயின் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபினான்ஷியலாகவும். ஃபைனலாக நம்ம சேனலுக்கு ரொம்ப நாள் போராட்டத்துக்கப்புறம் இந்த மோனிட்டேஷன் எனேபிள் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோ பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நமக்கு இந்த ஜாயின் பட்டனும் ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி எனேபிள் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் தெரியும். இல்லைன்னா அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் அந்த நம்ம லோகோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு இருக்கும். நவ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஜாயினில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். சேனலுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் மேபி நீங்களும் நம்ம சேனல் கூட இன்னும் கொஞ்சம் கனெக்ட்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு எந்த லெவல் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளைஸுக்கு வந்துட்டு உடனுக்குடன் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக இன்னும் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம் டைரக்ட் அக்கௌண்ட் கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் நம்ம சேனல் கூட இதில் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுக்காகலாம் இல்லை, இது நம்ம சேனலுக்கு ரொம்பவே ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் தான் ஜாயின் பட்டன். ஜாயின் மெம்பர்ஷிப்போட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.